ஹாய் காய்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டேன் உங்களுக்காக, ஸ்டோரி சொல்கிறக்காக நான் வந்துட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான ஒன்று விஷயம் சொல்லணும். எல்லோரும் வந்துட்டு வாய்ஸே கேட்குறீங்க இல்லையா? நிறையா பேர் டைப்பிங்க்கும் வந்து வெயிட் பண்ணுறாங்கடா. புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கள எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்கள். அது போட்டால் அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் தான் பிடிக்கும், வாய்ஸ்லேயே போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன், எனக்கு டைப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும். டைப் பண்ண அதில் பிஜிஎம்மு, அதான் பேக்ரவுண்டில் நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இன்னும் ஃபீல் கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரி டைப்பிங் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து டைப்பிங் ஸ்டோரி போட்டேன். ஆனால் அப்போவும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அந்த ஒரே கணக்காக தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி எங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. நிறைய பேரை வந்து நிறைய பேர் அதை பார்த்து வந்தீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்துன்னு சொல்லி ஸ்டோரி போட ஆரம்பித்தோம் வாய்ஸில். இல்லைன்னா நான்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்டே பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். சாலிக்கிட்ட நான் உட்காந்து புலம்பினேன், மச்சான் என்னால் முடியாது, வீட்டில் வேறு சமைய திட்டு வாங்குவேன், என்னால் முடியவே முடியாதுடா அப்படின்ட்டு. இப்போது சரி, எல்லோரும் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு வாய்ஸில் ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, டைப்பிங்கில் இது எங்களுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க, ஆரம்பத்துலேருந்து கமெண்ட் பண்ணுற சில பிள்ளைங்க, எங்ககிட்ட எப்பயுமே ஜாலியாக பேசுகிற பிள்ளைங்க, அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் வாய்ஸில் போட்டால் கேட்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. ஹெட்ஃபோன் இல்லை, நீ போடுறது என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காகன்ட்டு இல்லாமல் எனக்கும் பிடிச்ச ஸ்டோரி, அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இந்த யாரும்ல தனி இறங்கலு, நெஞ்சாத்தியே, பனி இரவியல், இந்த இன்னையே, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி தான். அதனால் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணவும் முடியாது இல்லையா? பாதியில் அப்படியே எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாமே விட சொல்ல நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டைப்பிங் ஸ்டோரி போடுவேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் டைப்பிங் ஸ்டோரி எங்கள் பிள்ளைங்களுக்காக போடுவேன். உங்களுக்காகவும் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், சரியா? நீங்கள் அவங்கள பிரித்து பார்க்காதீங்க, அவங்க உங்களை பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க இல்லையா, எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. எப்பயுமே அவங்க உங்களை பிரித்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்துட்டு டைப்பிங் போட்டால் அதுலேயும் வந்து எனக்கு வாய்ஸ் தான் பிடிக்கும், அதுலேயே போடுங்க அப்படி சொல்லிட்டுலாம் சொல்கிறீங்க. சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்களையும் அப்படியே விட முடியாது இல்லை. அதனால தான் நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் என்னால் விட முடியாது. டைப்பிங்கும் வேணும், வாய்ஸும் வேணும், எனக்கு ரெண்டுமே முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ரொட்டேஷனில் நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோரி முடிஞ்சால் அடுத்த ஸ்டோரி, அடுத்த ஸ்டோரி அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஜிமின் ஸ்டோரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இல்லையா? இப்போ ஆல்ரெடி 4 வாய்ஸ் போயிட்டுருக்கு, 2 டைப்பிங்கில் ஜிமின்து போயிட்டுருக்கு. டைப்பிங் பார்க்க பிடிக்காதவங்க அதை பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஆனால் வாய்ஸில் வந்துட்டு நாங்கள் போடுறோம். ஆனால் இந்த 4 ஸ்டோரி ஆல்ரெடி போயிட்டுருக்கு இல்லையா? இதில் ஏதோ ஒரு ரெண்டாச்சும் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு வாய்ஸில் போட முடியும் நான். ஏன்னா நிறைய எடிட்டிங் பெண்டிங்கில் கிடைக்குது இப்போ வரைக்கும். எங்களுக்கு தினமும் ஒரு அப்டேட்டாச்சும் போட்டே ஆகணுன்ற ஒரு கோலில் இருக்கோம் நாங்கள். அதனால் ஜிமின் ஸ்டோரி கண்டிப்பாக போடுவேன். ஆனால் 4 ஸ்டோரியில் எது 2 முடியுதோ அப்போது அடுத்தடுத்து நான் ஜிமின் ஸ்டோரி நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸ்டோரி யாரும் பயப்படாதீங்க, ஸ்டோரி இனிமேல் தான் ரெடி பண்ணுவோம்லாம் நினைக்காதீங்க. ரெடியாக என் மனசில் இருக்குது ஜிமின் ஸ்டோரி, அதனால் போட்டுருவேன். கீர்த்தனா பாப்பா, ஓகேவா? நீ தான் நிறைய டைம் அது கேட்டே இருந்தடா, உனக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இதில் சொன்னேன் நான். ஓகே, அது போக ஜிமின் ஸ்டோரி வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இதை சொன்னேன். சரி, இதுவே பேசியே 3-4 நிமிஷம் பக்கம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே மொக்க போட்டு கழுத்தை இருக்க நான் விரும்பலை. அதனால் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்எக்ஸப்டட் லவ், அதோடய 3rd பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஜேகே ஒய்யனோட கையை பிடிக்கிறா, OT7 திரும்பி பார்க்குறாங்க. அடுத்து ஜேகே என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதோட முடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒய்யன் வந்துட்டு ஜேகே என்னடா பண்ண போகிறான் சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் அங்கே பேக்கு மாதிரி நிற்கிதுன்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் அந்த இடத்துல பேக்கு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறீங்க, என்ன நடக்க போகுதுன்ட்டு. அங்கே OT7 வந்து ஜேகே என்ன பண்ண போகிறான்னு ஆர்வமாக பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கையை வந்து அப்படி பிடிச்சிட்டு நீல் டவுன் போடுறாரு ஜேகே. ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு லுக்கை வச்சுட்டு யோன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னடா அப்படிங்கிறீங்க, ஐயோ இவ வேற பேச விடுறாளான்னு மனசில் நினச்சிட்டு சரி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு யோன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான். அங்கே யார் யாரெல்லாம் பொசசிவ்னஸ் ஆகிறாங்க அப்படி சொல்லிட்டு, ஜலஸ் ஆகிறாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான்.
ரியாக்ஷன் எதுவும் அங்கே பெருசாக ஒன்றும் வரல. அதனால் இங்கே திரும்பவும் யோன் அப்படிங்கிறான். சொல்லி தொலைடா, இதேவே எவ்வளோ நேரம்டா சொல்லுவேன், சொல்லி தொலை அப்படிங்கிறீங்க. அதை கேட்டு ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஜேகே சும்மா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறான். சரி என்னமோ பண்ணித்தொலை அப்படின்ற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு ரிலாக்ஸாக நிற்கிறீங்க. அங்கே திரும்பவும் ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் கொண்டு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அப்போ வீ டக்குன்னு கோமா எந்திரிச்சு வந்துட்டு ஜேகேயோட மண்டையிலே அடித்து என்னடா பண்ணிகிட்ருக்க ஐயோன் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு என்னடா, நீங்கள் தான் பேச மாட்டீங்கல்ல அவகிட்ட, நான் பேசுவேன், நான் பண்ணுவேன், என்ன வேணாம், நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பின்னாடி நின்றுட்டு ஹோபி சுகாலாம் இருந்துட்டு டே எங்களை தான் ஃபஸ்ட்டு உரிமை இருக்கு, போடா அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தள்ளி விடுறாங்க. அப்போ உங்களுக்கு சிரிப்பாக வருது, என்னது ஃபஸ்ட்டு உரிமையா, எதுக்குடா ஃபஸ்ட்டு உரிமை, எதுக்குடா என்ன வச்சு உரிமையை கொண்டாடுறீங்க சொல்லுங்கடான்ட்டு. அப்போ சுகந்து இதெல்லாம் உனக்கு புரியாது பாப்பா, பேசாமரு அப்படிங்கிறான். ஜிந்து பக்கத்தில் வந்து எது பாப்பாவா, அவள் எனக்கு மட்டும்தான் பாப்பா அப்படிங்கிறான். ஆரம் வந்துட்டு டேய் சும்மா இருங்கடா, யாராச்சும் கேட்டாங்களா சோத்தில் விஷம் வச்சுருவாங்கடா அப்படிங்கிறாரு. அதான் நம்ம ரூம்குள்ளே தானே இருக்கோம், யாங் பேசாமல் இருங்க அப்படி சொல்லிட்டு வீ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து கோவமாக ஜேகேவை பார்த்து என்ன ஜேகே பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறான். ஜேகே வந்து நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்னடா, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், நீ பண்ணு பண்ணு, நானும் பார்க்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஒய்யன் நான் முறைக்கிறான் ஜிம்மின்னு. எதுக்குடா முறைக்கிற அப்படி சொல்லிட்டு ஒய்யன் கேட்குறான். சும்மா பார்த்தேன் நான், ஒன்றும் நான் ஒன்று ஒன்றும் கோவமாலாம் பார்க்கல அப்படிங்கிறான். நீ பார்க்குற பார்வையில எனக்கு புரியுது ஜிம்மினா, என்னடா ஏதோ சொல்லுங்கடா, என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, எதுக்கடா இப்படி கோவமாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் எதுவும் சொல்லலன்னா நான் அழுதுருவேண்டா அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அழு உட்காந்து அழு, எங்களுக்கெல்லாம் அப்படி தானே இருந்திருக்கோம், அழு அப்படிங்கிறான் பின்னாடி ஹோபி நின்ட்டு. எதுக்கடா கோமா இருக்கீங்க, அதையாச்சும் சொல்லுங்கடா, அப்போ தானே நான் சொல்ல முடியும். அப்போ ஜேகேவும் எழுந்திரிச்சு என்னடா உங்கள் பிரச்சனை, பேசுங்கடா அவகிட்ட அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஒய்யன் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஜேகேன்னு, டேய் நீ ஏதோ பண்ணுறேன்னு என்னத்தடா பண்ணுற, இன்ன வரைக்கும் தான் ஒய்யன் ஒய்யனுங்கிறது வேறு வேறு ஏதாச்சும் வருதா வாயிலேருந்து, வேறு எதுவும் வராது, நீ எதுவும் எதிர்பார்க்காத அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஆமாம் நீங்கள் அப்படியே என்னை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், போடா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இப்போ இவங்க வந்து மைசூர் மகாராணி, இவங்கக்கிட்ட நான் ப்ரப்போஸ் வேறு பண்ணும், நீ போடி பேசாமல் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஓடி செவனும் வந்துட்டு, சாரி ஓடி சிக்ஸும் வந்துட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு மூஞ்சி சிடு மூஞ்சி மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க என்னென்ட்டுனா, டேய் தயவு செஞ்சு சிரிங்கடா, பார்க்க செகிக்கலடா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி, ஆறு பேரும் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது ஆரம் வந்து திரும்பி பார்த்து யோன் நான் உன்ட்ட தனியாக பேசணுவா அப்படிங்கிறான். இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லு, அப்புறம் அதுக்கும் எல்லோரும் கோவப்படுவீங்க, எங்கேயே சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் நான் வரல உங்கள் விளையாட்டுக்கு அப்படி சொல்கிறீங்க. யோன் நான் உன்ட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன், புரியுதா இல்லையா, வா சரி வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே இங்கே இரு, இங்கே என்ன ஏதாச்சும் பேசி வைடா, ஏதாவது வர்றக்குள்ளே பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி வைடா சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்க சொல்லிகிட்ருக்க ஆரம் கோவமாக வந்து உங்கள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டு, அதாவது அந்த மேக்கப் ரூமுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூம்குள்ளே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். என்ன என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி கூப்பிட்டு வர, இங்கே பாரு யோன், நீ எங்களை தவிர வேறு எந்த பையன் கூட பேசக்கூடாது, அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. ஆனால் நான் கோவப்படுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன் இவங்கெல்லாம் கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரில அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். என்ன காரணம் நீ கோவப்படுறதுக்கு சொல்லு, எப்படி ஏழு பேரும் ஒன்றா தான் யோசிப்பீங்க, அவங்களும் அதே மாதிரி தான் யோசிப்பாங்களா இருக்கும், நீ எதுக்காக கோவப்படுற சொல்லு. இல்லை நீ வந்து எங்களுக்காக மட்டும்தான், எங்கள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு யாரும் சொல்கிறான். அப்போ புரியுது உங்களுக்கு, ஓ இவங்களாம் பொசசிவ்னஸ், இதுக்கு பேர் தான் அந்த பொசசிவ்னஸ்ஸா அப்படின்னு நினச்சிட்டு புரிஞ்சிருச்சு ஆரம், சரி உங்கள் முன்னாடி நான் இனிமேட்டு அந்த பையன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எது எங்கள் முன்னாடியா,
நீ இனிமேட்டு அவங்க கூட எப்பயுமே பேசக்கூடாது, அதுவும் அவங்க கூட நீ சுத்தமாக பேசவே கூடாது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லி சொல்கிறான். என்ன ஆரம், நீ இப்படி பேசுகிற, உனக்கு பிடிக்கலன்னா நான் அவங்க கூட பேசக்கூடாதா? என்னடா நீ கண்டிஷன் பண்ணுற, என்னை லவ் பண்ணுறியா? அப்போ ஆரம் வந்து ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். சரி இப்போது நீ யார்கிட்ட வேணால் பேசு, அப்படி வேணால் ஓ சுத்தி எனக்கு என்ன அப்படி சொல்கிறான். ஏய் நில்லு ஆரம் அப்படி சொல்லிட்டு அவனோட சர்ட்டு பிடிச்சி எடுக்கிறீங்க அவன் திரும்பினோன்னையும். அப்போது ஆரம் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான் அவங்க க்ளோஸில். அப்போ பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது என்ன தான் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி இருக்காப்லையே இல்லை, ஹோபி வந்து மெதுவாக காது அந்த டோரை ஒட்டி வச்சு ஒட்டி கேட்டுருக்கிறாப்புல. அப்போ ஜின்னு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு, ஹலோ ஹலோ மிஸ்டர் ஹோபி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறா. இந்த சவுண்டு ரூம்குள்ளே கேட்டுருச்சு அவங்களுக்கு. அதை கேட்டு ஆரம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவன் டக்குன்னு தள்ளி வந்து, யோன் எப்பாரு நீ வந்து எங்கள் கூட மட்டும் தான் இருக்கணும், எங்கள் ஏழு பேர் கூட அடி ஓடி பிடிச்சி விளையாடு, எங்கே வேணால் போவா என்ன வேணால் பண்ண, நான் வந்துட்டு நீ மற்ற பசங்கிட்ட பேசாத, நான் உனக்கு சேஃப்டிக்காக சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இங்கே, உனக்கு வந்து சில விஷயம் இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது, அதனால தான் நீ இப்படிலாம் நடந்துக்கிற எனக்கு புரியுது, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். சரி ஆரம் நான் பேச மாட்டேன், நீ இப்படி மூஞ்ச சிடு மூஞ்சி மாதிரி வைக்காத, சும்மாவே ரோபோ மாதிரி சுற்றிட்டுருப்ப, இதில் மூஞ்சி வேறு இப்படி வைக்கிறியா நீ அப்படி சொல்கிறீங்க. ஆரம் வந்து பக்கத்தில் வந்து உங்கள் மண்டையில் லைட்டாக கொட்டிட்டு, எது நான் ரோபோவா அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த க்யூட்டான கண்ணம் தாண்டி, சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். பின்னாடி இதை வந்து ஜின்னு கேட்டுட்டாப்புல, ஹலோ இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைடா வெண்ணை அப்படி சொல்லி யாரும் சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்னடா என்ன உன் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் கேட்குறான். அப்போ ஜின்னு வந்துட்டு, இதை நீ வெளியே வச்சு சொல்லியிருக்கலாமேடா, இதுக்கு இதுக்கூட உள்ளே கூட்டு வந்த, இன்னும் ரொமான்ஸாக பண்ணிகிட்ருக்க உள்ள, ஏய் உன் புத்தி எங்கே போகுது பார்த்தியா, சும்மா இருறா, உங்கள் முன்னாடியெல்லாம் வச்சு சொன்னால் நீங்கள் ஆள் ஆளுக்கு கோவப்படுவீங்க, அதனால தான் நான் சொல்லலை அவகிட்ட, போதுமா எனக்கு தனியாக தான் கூப்பிட்டு வச்சு பேசணும்னு தோணுச்சு, அதனால் தனியாக பேசுகிறேன் அவ்வளோதான். சரி சரி வெளியே வர சொல்லுங்கள் அந்த மேடத்தை அப்படி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சோகமாக மூஞ்சி வச்சுட்ருக்கீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, சுகாலாக பூனைக்குட்டியாட்டம் சாஃப்டாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க பார்க்குற அவங்கள, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஆரம் விட்டு ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சோஃபாவில் தனியாக உட்காடுறீங்க, கோவமாக ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓடி செவனும் சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு ஜேகே வந்துட்டு, ஏய் வாடி என் கூட போர் அடிக்க விளையாடுறக்குள்ளே அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீ என்ன குழந்தையா போடா அந்த சைடுன்னு சொல்லி திட்டுறீங்க. திட்டினோடனே ஜேகேக்கு புதுசாக இருந்துச்சேன்னு இப்படி திட்டுறாளே சொல்லிட்டு, எதுக்கு கோவமாக இருக்கா இவ அப்படின்ட்டு. அப்போ ஆரம் பார்த்து கேட்குறான், ஜேகே வந்து ஆரம் கிட்டே கேட்குறான், என்னாச்சு அங்கே என்ன சொன்னீங்க அவகிட்ட, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லை இல்லை ஒன்றும் சொல்லலை, அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால பேச வேணாம்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஜிமின் இதை கேட்டு, நானே இதை சொல்லணுன்ட்டு இருந்தேன், யோ நீ பேசாத சரியா, எனக்கெல்லாம் கோவமாக வருது நீ அவன்கிட்ட பேசும்போது அப்படி சொல்லி சொல்கிறான். எதுக்கடா கோவப்படுறீங்க, நீங்கள் எல்லோரும் என்ன லவ் லவ்வாக பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஏன் லவ் பண்ண முடியாது அப்படி சொல்லணுமா, நீ வந்து எங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு யார்ட்டி க்ளோஸாக இருந்தது கிடையாது, உன்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க வேலை என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை இவ்வளோ நேரம் விளையாடிட்டு ஃபோன்லாம் பேசிட்டு எங்கள் பர்சனல் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கோன்னா அது நீ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டாக, வேறு யாருமே எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது கிடையாது, அதனால தான் இவ்வளோ கோவம் வருது, போதுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கோவமாகவே மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்குது கோவமாகவும் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஏழு பேரும் சேர்ந்துட்டாங்க, ஜேகேவெல்லாம் முதல்ல கண்டுக்கவே மாட்டான் நீங்கள் கோபமாக இருந்தால்,
ஆனால் இப்போ அவன் தான் ஃபஸ்ட்டாலாம் வந்து நின்றுட்டு சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அவனுங்களுக்குள்ளேயே கலாய்ச்சிக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. உங்களே வந்துட்டு தலையில் தட்டி இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் அப்படின்லாம் சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கானுங்க அவன் விளாட்றத. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, சோகமாக மூஞ்சி வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு இதை வந்து ஜின் நோட் பண்ணுறான், இங்கே ரொம்ப சோகமாக இருக்காத, இவன்கிட்ட எப்படியோ தனியாக பேசணும் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து அவனோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், யோன் சிரி அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறீங்க, அதையும் அவன் பார்க்குறான். அப்போ ஜென் வந்துட்டு திரும்ப ஒரு மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்ட்டு. எதுக்கு இவனும் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோ மெசேஜெலாம் வந்துட்டு ஆமாம் ஃப்ரீ என்ன இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஒன்று வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே போகணும் சொல்லு, இல்லை நீ சொல்லு, ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, இல்லைனா வேண்டாம், அது எங்கே என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லேயே சொல்கிறான். ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணுறதை பார்த்து ஆரம்ப கண்டுபிடிச்சிட்டான், ரெண்டு பேரும் தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆரம்ப அந்த ஜின்னோட ஃபோனை பிடிங்கிட்டேன், டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு, இங்கே நாங்களாம் அவளை சிரிக்க வைக்க உட்காந்து விளையாடிட்டுருக்கோம், நீ என்னடா அங்கே உட்காந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்க, வாடா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு, அவன் கண்டுக்காத மாதிரி அந்த மெசேஜை கண்டுக்காத மாதிரி பார்க்கவே இல்லை அந்த மெசேஜை, தூக்கி ஒரு ஓரத்தில் ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி விளையாட கூப்பிட்டான். அப்போ டக்குன்னு ஜின்னும் வேறு வழி இல்லாமல் எல்லோரு கூட சேர்ந்து உங்கள் கூட சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அவனுங்க பாட்டுக்கு. அந்த மெசேஜ் யார் படிக்கிறா அப்படின்னா, அந்த ஃபோன் வந்து சும்மா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஸ்க்ரீன் லைட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதை வந்து ஜிம்மின் வந்து பார்த்துட்டான் அந்த மெசேஜை. அது அப்போ தான் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒய்யன் வந்து ஜிமின் கிட்டேயும் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னான், ஆனால் ஜின் கேட்கும்போது ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. பார்த்துட்டு அந்த மெசேஜ் எடுத்து படிக்கிறத ஒய்யன் பார்த்துட்டான், ஐயையோ இவனும் படிக்கிறானே சொல்லிட்டு. அப்போது ஜிமின் அவனோட செல் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், யோன் என்ன நடக்குதுங்க, நீ அவன்கிட்டயே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ண இது பண்ணலாம் தெரியாது, நாளைக்கு என் கூட நீ படத்துக்கு வர அவ்வளோதான் அப்படி சொல்லி கோபமாக சொல்கிறான். சொல்லிவிட்டு முஞ்சு கோபமாக வச்சுக்கிட்டு அந்த ரூம் விட்டு நான் போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பி போகிறான். அப்புறம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட மெசேஜில் சொல்கிறீங்க ஜிமின் கிட்டே, இங்கே பாரு ஜிமின், நான் நாளைக்கு எங்கேயுமே வரமாட்டேன், நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. இங்கே மிச்சம் ஆறு பேர் கூட விளையாடிட்டே இருக்கீங்க நீங்கள். அப்போது ஆரம்ப வந்து கூப்பிட்டான்ல, ஏழு பேர் கூடயே வந்துட்டு ஒன்றா நம்ம எல்லோரும் ஒரே ரூமில் விளையாடிட்டு இருக்கலாம், ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு, அதுக்காக அவங்களுக்கு ஆரம் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு தோணுச்சு ரூமுக்கு. ஏன்னா ஜின்னும் தனியாக தான் கூப்பிட்டா, ஜிமினும் தனியாக தான் கூப்பிட்டா, ஏன் தனித்தனியாக போயிட்டு பெட்டர், ஒன்றாவே இருந்துட்டு எல்லோரும் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா இருக்க பிளான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு ஆறு பேர் கூடயும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்த கோவம் எல்லாத்தையும் அவங்களுக்கும் மறக்க வச்சுட்டு நீங்களும் அந்த கோவம்லாம் மறந்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களுக்கு கோவமாக கால் பண்ணுறான், ஏன் யோன் நாளைக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ வர இல்லைனா நான் உன் வீட்டு பக்கத்தில் வந்து நிற்பேன், நீ வர்ற வரைக்கும் நான் வந்து அந்த ரூம் முன்னாடியே உன் ரூம் முன்னாடியே நிற்பேன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறான். என்ன இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானே, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படி சொல்லிட்டு, சரி ஜிமினா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு பாதி மனசோட ஒத்துக்கிறீங்க. சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாலே சொல்லிட்டு ஜிமின் வந்து பர்ஃபெக்டாக நான் அடுத்த நாள் ரெடி ஆகி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஹோட்டலே வந்துட்டு புக் பண்ணி வச்சுருக்கான், அங்கே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போக போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு போகிறீங்க வாடிட்டு தர தரன்னு, அவளையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நாளைக்கு நீ வேலைக்கெலாம் போய் ஒன்றும் கிளிக்க வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சரி வரேன் வந்து தொலைகிறேன் வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு அவள் வரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜிமின் கூட வெளியே போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி செவன் இருக்க அந்த குரூப்பில் சொல்லி விட்டுறீங்க. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஜிமின், ஐயோ இவ சரியான லூஸாக இருக்காளே, இவள் நான் யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் உளறி வச்சுருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே ஆரம் வந்து இந்த மெசேஜை பார்த்ததுமே வந்துட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறான். வியும் செகண்ட் லைனில் கால் பண்ணிகிட்டே இருக்கான், இவங்க ஆரம் கிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் ஜிமின். ஆரம் வந்து ஏன் ஜிமி நான் இப்படி பண்ணேன்,
நான் அவளை வந்து நம்ம எல்லாருக்கூடயும் ஒன்றா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருந்தேன் தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ண தனியாக கூட்டு போகிறக்கு அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். சாரி, பின்னாடி வந்துட்டு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். பக்கத்தில் இருக்க கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, அதனால் அதை கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஆரம் வந்து அப்படி கேட்டதுமே ஜிமின் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லையா அவள் வந்துட்டு இந்த மாதிரி நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணாளா, அதனால் பார்க்க முடியல, அதனால தான் சரி அவளை கூப்பிட்டு போகணும் வெளியே, கூப்பிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி தரலாம், அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கி தரலாம் சொல்லிட்டு தான் நான் வந்து அவளை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே, நீ வந்து சேஃபாக போயிட்டு வா, வெளியே யாருக்காலையும் சிக்கிறாத, ஏன்னா நீ சிக்கினா உன்னை விட அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லிவிட்டு ஆரம் வந்து கட் பண்ணிடுறான். இருந்தாலும் ஆரம்க்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஹோபியும் சுகாவும் அந்த மெசேஜ் இன்னும் பார்க்கல, ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க டயர்டாக. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து என்ன பண்ணுறான், உங்களுக்கு பிக்கப் பண்ணுறக்காக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வரான். அப்போ வி என்ன பண்ணுறான்னா, பாதி வழியிலேயே அவனை வர்றதுக்கு முன்னாடியே பாதி வழியில் குறுக்கு வழியில் பூந்து அவன் வந்துடுறான் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியும், அதனால் அவன் ஃபஸ்ட்டு வந்துடுறான். உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஆர்வமாக கிளம்பிட்டு இருந்தீங்கல்ல, காலிங் பெல் சவுண்டு கேட்டோடனையும் அப்பாடா ஜிமின் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக, ஃபஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கானே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் கதவு திறக்க போகிறீங்க. அங்கே அப்படியே திறந்தா அப்படி ஒரு ஷாக் இருக்குது. என்னென்னா வி வந்து நிற்கிறான், ஹாய் அப்படிங்கிறான். அடே நீ எங்கடா இங்கே, எதுக்குடா இங்கே வந்த அப்படி சொல்லி கேட்குறான். ஏன் நான் வரக்கூடாதா அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ வந்துட்டு இல்லை ஜிமின் வரேன்னு சொன்னான், அவனும் வந்துட்டுருப்பான், நான் வந்துட்டேன் இவ்வளோதான் ஃபஸ்ட்டாக அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது, லூஸ் மாதிரி ஏதோ உளறி விட்டேனோ அப்படின்னு மனசுக்கு தோணுது. சரி வா வி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு, இல்லை இல்லை நான் உனக்கு உள்ளெலாம் கூப்பிட்ற டைம் இல்லை, நீ வா கிளம்பி தானே இருக்கேன்னு சொல்லிட்டு வீ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிருக்கிறான். அங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்டு வந்து ஷாக்காக பார்க்குற, என்னடி நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஏய் வி என்ன பண்ணுற, டக்குன்னு நீ உள்ளே வா சொல்லிட்டு வியோட கையை இன்னொரு கையை ஒய்யனோட இன்னொரு கையை வச்சு அவள் பிடிச்சி டக்குன்னு உள்ளே எடுத்து விட்டாரா வியை. வியை எடுத்து விட்டு என்னடா பண்ணுற நீ, லூசாடா நீ, வெளி நின்று என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வி வந்துட்டு, வியே உன் கை நான் பிடிக்காமல் வேற யார் பிடிப்பா அப்படிங்கிறான். இதை கேட்டோடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷாக்காக இருக்குது, ஏய் என்னடி என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஏய் சும்மா ரி, அதே ஷாக்கு தாண்டி எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வீ திரும்பி பார்த்து உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் அப்படிங்கிறான். ஹாய் அப்படின்னு அவ்வளோ பல்ல கட்டிகிட்டே வந்துட்டு ஹாய் சொல்கிறான். அப்போ ஏ வி எதுக்கு இப்போ நீ அப்படி சொன்ன, ஏ சும்மா தாண்டி சொன்னேன், நீ ஒன்று ஓவர் இமேஜினேஷன்லாம் பண்ணிக்காத அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து வீ சாரி ஜிமின் வந்துட்டு டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் திரும்பவும் அடிக்கிறாங்க. அதாச்சும் யார் ஜிமின் தானா சொல்லிட்டு பயந்துட்டே போய் பார்க்குறீங்க. ஜிமின் தான், அவனை வந்து உள்ளே கூப்பிடலாம் சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுற கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னா ஜே கே பின்னாடி வந்து நிற்கிறான். டே நீ என்னடா இங்கே அப்படின்னு. அப்போ மேக்னிலேன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. ஜின்னு வந்துட்டு கோபமாக இருக்கான், ஏன் இந்த பையன் இப்படி பண்ணான் ஜிமின் அப்படின்ட்டு. இப்போது வீட்டில் இருப்பீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான் ஜின்னு அந்த நேரம். ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாறி மாறி நடக்குது எனக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏ வேறு லெவல்டி, இவனுங்க கூடலாம் வெளியே டேட்டிங் போக முடியாதா அவுட்டிங் போக முடியாதான்னு ஒவ்வொருத்தையும் அங்கே கீழே பார்த்தா ஏங்கிட்டு இருப்பாளுகடி, உனக்கு மட்டும் லக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டதுமே மேக்னில் எல்லாம் சிரிக்கிறானுங்க. சிரிச்சிட்டு ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு லவர் கூட டேட்டிங் பண்ணுற மாதிரி எல்லோரும் கூப்பிட்றீங்களேடா அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறா. இது தேவா நீ அவங்கள ட்ரான் கூப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நான் கூப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்துட்டு, அப்படியா பேபி, அப்போ நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நானா வேணாம்ப்பா, எனக்கு உன் பக்கத்தில் இருந்தாலே வந்துட்டு கைகாலெலாம் நடுங்கும், ஏன்னா இது வரைக்கும் ட்ராமா ஆக்ட்ரஸை பார்த்துருக்கேன், பிடிஎஸ் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் நான் நேரில், அதுவும் உங்கள் கூட வேணாம் நான் வரல அப்படிங்கிறா. ஏ ஒழுங்கு மரியாதையே, நீ இதை எங்கள் கூட வர அப்படி சொல்லிட்டு அவங்க நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹோபிக்கு சுகாக்கு ஆரம்க்கு ஜின்னுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி எல்லாருமே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து
ஒரு தேட்டருக்கு போகிறீங்க படத்துக்காக, அங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக நீங்கள் வரீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஸ்பெஷலாக அந்த தேட்டரை புக் பண்ணி வச்சிட்டிங்க. யாருமே அந்த எந்த ஒரு கூட்டமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே தேட்டர்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபோன் பண்ணி இங்கே சொன்னதுனால ஆரம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாம் ஆரம் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி இங்கே நாங்கள் 7 பேர் வரோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அங்கே யாருமே இல்லை, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அரேஞ்ச் பண்ணி. அதுக்கப்புறம் ஹோபி சுகாலாம் எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகி அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு ஹோட்டல் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறீங்க. ஜிமின் மனசில் ஒரு லைட்டாக ஒரு உறுத்தல் இருக்குது, என்னடா இது தனியாக கூட்டு போகலான்னு நினச்சா இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து பொழப்பில் மண்ணளி போட்டிங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல, இப்படியோ உங்கள் கூட வெளியே வரணும்னு ஆசை, அது நிறைவேறிடுச்சு அவ்வளோதான். 7 பேரும் ஆனால் உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது, எல்லாம் தாங்குறாங்க உங்களை. ஆரம் வந்து பேபி எனக்கு என்ன வேணும் சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜின்னு வந்து பக்கத்தில் வந்து ஏய் இங்கே பாரு இவ்வளோ அழகாக நான் அரிக்கும்போது நீ யாரையும் பார்த்து சைட் அடிக்கக்கூடாது சரியா, நீ சைட் அடிக்கணும்னு நினச்சினா என்ன சைட் அடிச்சுக்கோ அப்படிங்கிறான். ஜேகே வந்து அதே மாதிரி ஏய் இங்கே வாடி பிசாசு உனக்கு என்னடி பிடிக்கும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வயித்தறிச்சலாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு. வி அதுக்கு மேலே உங்களை பார்க்குறப்பெல்லாம் ரொமான்டிக்காகவே பார்க்குறான். ஜிமின் வந்துட்டு உங்கள் கூட நிறையா செல்ஃபியெல்லாம் எடுக்கிறான், ஆனால் அந்த வந்து வெளியே யார்கிட்டையும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக எல்லாம் சேஃப்டி லாக்கில் போட்டு வச்சிட்றான். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறதுனால 47 கூட நீங்கள் நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் சேஃப்டி லாக்கில் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா எல்லோருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக அந்த டேவே உங்களுக்கு ஜாலியாக போகுது. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்கிறா, ஏய் எனக்கு என்னமோ எல்லோரும் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தோணுதுடி அப்படி சொல்லி. ஏ ஆசையை பார்த்தியா, ஒரு ஆள் சொன்னால் கூட பரவாயில்லடி, 7 பேரே என்னை எப்படி லவ் பண்ணுவாங்க போடி அந்த சைடு அப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அதுவெல்லாம் ஜேகே மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லடி, அவனை லவ் பண்ண வேண்டாம், அவன் எப்போ பார்த்தாலும் என் கூட குழந்த மாதிரி விளையாடிட்டே இருப்பான், நானும் அவனை டாம் அண்ட் ஜெரி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லடி லூஸு, உன்னை வந்து லவ் பண்ணுறாங்க அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவங்ககிட்ட இப்போ வரைக்கும் அவங்க வெளியே காட்டிக்கல அவ்வளோதான் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்படியா, உண்மையாகவே அவங்க லவ் பண்ணுறாங்களா? அப்போ லவ் பண்ணுறாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவ சொல்கிறான், ஏன் ஜிமின் உன்னை தனியாக கூப்பிட்டான், ஆரமும் உன்னை தனியாக கூப்பிட்டான், ஜின்னும் உன்னை தனியாக கூப்பிட்டான்னா சொன்னீங்கள எல்லாம் ப்ரப்போஸ் பண்ண கூப்பிட்டுருந்தாங்கன்னா, ஆனால் நீ தான் இங்கே லூஸு மாதிரி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு கூப்பிட்டுட்ட. ஓ அப்படி வேறு இருக்கா, சரி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு என்னமோ அவங்கள பார்த்து அப்படி தோணலை, ஏதோ நீ சொல்கிற சரி எதுவாக இருந்தால் என்ன அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம்டி அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஏ ஏழில் யார் வேணும்னு முடிவு பண்ணிக்கொடி இப்போவே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு எல்லாருமே வேணும் போடி அப்படி, அடி பாவி 7 பேருமா அப்படி சொல்லிட்டு சொல்கிற. ஏய் சும்மா சொன்னேன்டி, சும்மா இரு, அவங்களாம் லவ்வெல்லாம் பண்ண மாட்டாங்க என்னையே விளாடாமல் வா, ஓவர் இமேஜினேஷன் பண்ணி லூஸ் ஆகிறாத, வா உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன், வாடி நீயாச்சும் என்கிட்ட இப்போ என்ன வேணும்னு சொல்லி கேட்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் போகிறீங்க. எல்லாம் 7 பேர் கூட சேர்ந்து ஒன்றா இஷ்டத்துக்கு வெளுத்து கட்டுறீங்க, என்னென்ன வேணுமோ எல்லாம் வெளுத்து கட்டுறீங்க, உங்களை அங்கே ராணி மாதிரி வச்சு பார்க்குறானுங்க 7 பேருமே உங்களை. அப்போது ஹோபி வந்து உங்களை ஓரம் சைட் அடிக்கிறான், நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சுகா வந்து உங்கள் க்யூட்னஸ் ரொம்ப ரசிக்கிறான், அவங்க சிரிக்க வச்சே பார்த்துக்கிட்ருக்கான், ஏதோ உங்களை பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லி அதுவே ஏதோ பண்ணலாம் சொல்லிட்டு. அவன் எப்பயுமே சாஃப்டாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அவனோட அந்த சிரிப்பை பார்த்து நீங்கள் சிரிச்சிருவீங்க, அந்த மாதிரி கேரக்டரு, அதனால் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும், நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே வந்து உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக செம்ம ஜாலியாக போகுது, கனவுல கூட இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை, 7 பேர் அதுவும் பிடிஎஸ் கூட அப்படி சொல்லி நினச்சிட்டு. என்ன தான் நான் ஆர்மியாக இருந்தாலும் கூட அவங்க கூட பழகிறப்ப அங்கே நிறைய ஃபேண்டமெலாம் இருக்கிறப்ப உங்களுக்கே வந்துட்டு அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிது, அதனால் நீங்களும் வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. இதோடு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். பாய் காய்ஸ், லவ் யூ சராங்கே. இந்த கதை எப்படி இருந்துச்சு, போர் அடித்ததா, மொக்கையாக போச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்.
பேக்ரவுண்டில் ஏதாவது சாங் சவுண்டு வந்திருந்தா மன்னிச்சுக்கோங்கோ, அப்புறம் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்கோ. பேசி பேசி எனக்கு மூச்சு வாங்குது. இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். பை காய்ஸ், லவ் யூ.